கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி கடந்த காலத்தில் மட்டுமல்ல நிகழ்காலத்திலையும் வருகிற காலத்திலையும் வாழ்க்கையின் ஒவ்வொரு காலத்திலையும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எங்களை ஜெயத்தில் நடத்தி அந்த வெற்றியின் மூலமாக நாங்கள் ஆராதிக்கிற தேவன் யார் என்பதை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் விசுவாசி தான், தேவனுடைய பிள்ளைகள் தான், தேவனை சார்ந்திருக்கிறவங்க தான், ஞாயிற்றுக்கிழமை ஆனால் சர்ச்சுக்கு வர ஆள் தான், பைபிளை இப்படி தூக்கிட்டு வர ஆள் தான், நல்லது. நம்ம சபையில் நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே இப்போ திறக்க விட்டுருவோம், அஞ்சாறு முறை எப்படியாவது திறந்துடணும். சில இடத்துல பெரிய பைபிளை வச்சு ஜிப்பு போட்டு வருவாங்க, அப்படியே வருவாங்க, அந்த ஜிப்பு திறக்காமல் அப்படியே கொண்டு ஜிப்போடு போயிடுவாங்க. பேர் மாறி இருக்கலாம், பேர் மாறுறதுனால உலகம் உங்களை பார்த்து கவர்ந்து இழுக்காது. முன்னாடி மாரியம்மாவாக இருக்கலாம், அப்போ மேரியம்மாவாக இருக்கலாம், தட்ஸ் ஆல். வேற ஒன்றும் மாற்றத்தக்க இல்லை. மேரியம்மாங்கிறதுனாலையோ மாரியம்மாங்கிறதுனாலையோ உலகம் வந்து மாற்றம் அடையாது. வெற்றி பெறும் பொழுது, ஜெயம் எடுக்கும் பொழுது, முன்னாடி இருந்த அம்மா இப்போ இல்லை, இந்த அம்மா ஒவ்வொரு பிரச்சனையும் மேற்கொள்ளுது, ஜெயிக்குது, முன்னேறுது. இந்த அம்மா பார்க்கும் போதே தேவன் யாருன்னு விளங்குதுன்னு நினச்சிங்கன்னா தேவனை அறிகிற அறிவின் வாசனை போகும். வீட்டுக்குள்ளே வரும்பொழுது ஒரு வாசனை வருது, பிரியாணி சமைச்சிங்கன்னா ஒரு வாசம், சிக்கன் சமைச்சிங்கன்னா வாசம், மட்டன் சமைச்சிங்கன்னா வாசம். வாசத்தை பார்த்தவொடனே கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா, வாசத்தை பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம். இந்த உலகம் ஒரு வாசத்தை எதிர்பார்க்கிறது. உங்கள் மூலமாக நீங்கள் ஆராதிக்கிற தேவன் யார் என்பதை பார்க்கணும். அப்போஸ்தலன் பவுலை பற்றி வேதம் சொல்கிறதே, உலகத்தை கலக்குகிறவர்கள், உலகத்தை தலைகளாக மாற்றுகிறவர்கள். தலைகளாக மாற்றினா உலகம் தலைகளாக கிடக்கு, இந்த தலைகளாக கிடக்கிற உலகத்தை திரும்பி நேரம் கொண்டு வருகிறவர்கள். எப்போ நடக்கும் என்றால், கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி ஒவ்வொரு சூழ்நிலை வெற்றி சிறக்க பண்ணுகிறார். நீங்கள் ஒவ்வொரு பிரச்சனைகள் வரும்பொழுது, எதிர்மறையான காரியங்கள் வரும்பொழுது, தேவைகள் வரும்பொழுது கர்த்தருக்கு நன்றி சொல்லிட்டே இருக்கீங்க, நீங்கள் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துறீங்க, அவர் உங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறார். வெற்றி சிறக்க பண்ணுகிறது உங்கள் வேலை இல்லை, நான் வெற்றியாக இருப்பேன், ஜெயமாக இருப்பேன், அது உங்கள் வேலை இல்லை. உங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறது அவர் வேலை, ஸ்தோத்திரம் பண்ணுகிறது உங்கள் வேலை இல்லையா. முன்கூட்டியே பண்ணுறது விசுவாச மனிதனுடைய வேலை, என்ன பிரச்சனையாக இருந்தாலும். சில விசுவாசிகள், தேவனுக்கு பயப்படுகிற மக்கள், இருதயங்கள், எண்ணங்கள், சிந்தை முழுவதும் தேவனுக்காக அப்படியே வாழ வேண்டுங்கிற துடிக்கிற மக்கள் தான், இல்லைன்னு சொல்லலை, எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. தேவனுக்காக வாழணும், தேவனை கனப்படுத்த நினைக்கிற மக்கள் தான். அப்படி இருந்தாலும் சில விசுவாசிகளுக்கு சிகரெட் படிக்கிற பழக்கம் இருக்குது, நிறைய இடத்துல இருக்குது, தெரியாமல் அங்கிட்டு போயிட்டு வந்துடுவாங்க. நீங்கள் சிகரெட் குடிக்கிறீங்கன்னா நரகம்லாம் போக மாட்டேங்க, இல்லை கவனிங்க, முதல்ல அதை மனசு நினச்சிக்கங்க, ஐயோ சிகரெட்டு பிடிக்கிறமே நரகம் போயிடுமா அப்படின்னா. சிகரெட்டு பிடிக்கிறதுனால நரகம் போகணும்னா அவன் குடிக்கிற சுவாசத்தை நீங்கள் பக்கத்தில் குடிக்கிறான், அவனும் நரகம் போகணும். என்னங்க, புகை உள்ளே போனாவே நரகம் போகணும்னா அவனுக்காட்டிலும் உங்களுக்கு தான் நிறைய புகை போகும். உங்களையும் அவனோட சிகரெட்டு பிடிக்கிறதுனாலையோ சில தவறான செயல்கள் செய்கிறதுனாலையும் நிச்சயம் நரகம் போக மாட்டோம். சிகரெட் பிடிக்கிற பழக்கம் என்பதெல்லாம் கவனிங்க, நான் சிகரெட்டுக்கு ஆதாரமாக பேசலை, பதில் பேசுகிறேன், கவனிச்சுவாங்க. எனக்கு அது இந்த அந்த வாசியம் எனக்கு பிடிக்காது, பதில் சொல்லித்தரேன். முதல்ல நரகம் போயிருமாங்கிற எண்ணத்தை வேணாம், அதை எடுத்துருங்க. நீ கடவுளுடைய பிள்ளை, நரகவாசி இல்லை, தேவனுடைய பிள்ளை, அந்த உணர்வை முதல்ல உள்ள வைங்க. சிகரெட்டு பிடிக்கிற பழக்கம், பொய் சொல்லுகிற பழக்கம், முறுமுறுக்கிற பழக்கம், புறணி பேசுகிற பழக்கம், இதெல்லாம் முன்னாடி இருந்த பழக்கம், முன்னாடி மனதில் இருந்த எண்ணம். அந்த மனதில் இருந்த எண்ணத்தின் விளைவாக பொய் பேசுகிறோம், அடுத்தவங்களை பற்றி அப்படி இப்படின்னு பேசுகிறோம். இதெல்லாம் ரசிக்கப்பட்டதுக்கப்புறம் மாறிடுச்சா உங்களுக்கு? மாறல இல்லை, அப்படி தானே இருக்கீங்க. அதே மாதிரி அவனுக்கு அந்த மனதில் அந்த பழக்கம் இருந்துச்சு, மனதில் அந்த சின்ன அந்த கங்கு எடுத்து வாயில் வைக்கணும்னு ஆசை இருந்துச்சு, அதனால் அந்த எண்ணம் இருந்ததுனால நீங்கள் வாயை திறக்கிறீங்க, அவனு வாய்க்குள்ளே அவனு வைக்கிறான், அவ்வளோதான். நீங்கள் புறணி பேசுகிறீங்க, அவன் ஒரு துண்டு எடுத்து வைக்கிறான், கவனிங்க, கவனிக்கிறீங்களா? உங்களுக்காக சிந்தப்பட்ட ரத்தம், விலையேறப்பட்ட மாசற்ற ரத்தம், அந்த ரத்தம் உங்கள் பாவங்கள் அனைத்தையும் கழுவி சுத்திகரித்து தேவனுடைய பிள்ளையாக மாற்றிருச்சு. அதனால் ஏதோ ஒரு தவறு செஞ்சிட்டீங்க, தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் செஞ்சிட்டிங்கன்னா சர்ச்சுக்கு வரதை நிப்பாட்டிடாதீங்க, தேவனை தேர்றதை நிப்பாட்டிடாதீங்க, வந்துட்டே இருங்க. இப்போ அந்த பழக்கத்துலேருந்து விடுதலையாக நினைக்கிறீங்க,
ஜெனியூனா விடுதலை என்ன தேவனுடைய பிள்ளை விடுதலை நினப்பு இருக்கும். அதான் முதல் காரியம், விரும்பி சாப்பிட மாட்டாங்க, விரும்பாம வேற வழி இல்லாம அந்த தூண்டுதல்ல ரெண்டு தான் இழுத்துட்டு வந்துறாங்க. உங்களுக்கு பதில் சொல்லித்தரேன். இப்ப விடணும்னு ஆசை இருக்கு, ஒவ்வொரு முறையும் இழுத்ததுக்கு அப்புறம் குற்ற உணர்வு வேற இருக்கு. இப்ப விடணும்னு ஆசைப்படுறீங்க, பசங்க என்ன செஞ்சாலும் முடியல, ஜோம் பண்ணி பார்த்துட்டேன் என்னால் முடியல, உபவாசம் இருந்து பார்த்துட்டேன் என்னால் முடியல, கட்டி பார்த்துட்டேன் முடியல, கட்டவழ்த்து பார்த்துட்டேன் முடியல, என்னென்னமே செஞ்சு பார்த்துட்டேன், என்ன தடவி பார்த்துட்டேன் முடியலை, திருவிருந்து எடுத்து பார்த்துட்டேன் முடியலை. இப்போ உங்கள் மனதில் என்ன இருக்குன்னா முடியலைங்கிற ஒரு எண்ணம் ஆழமாக பதிஞ்சிருச்சு. என்னால் விட முடியாது, எனக்கு விடக்கூடிய சக்தி இல்லைன்னு நினைக்கிறீங்க. உங்களால் எது முடியாதோ அதை முடிய பண்ணுவதற்காக தான் தேவனுடைய கிருபை இருக்கிறது. உங்கள் மாம்ச பலத்தினால் எதை செய்ய முடியாதோ, எதை விட முடியாதோ, எதை மேற்கொள்ள முடியாதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த நேரத்தில் தான் தேவனுடைய கிருபை ரிலீஸ் ஆகிறது. எப்போ தேவனுடைய கிருபை வெளிப்படும் என்றால், எப்பப்பெல்லாம் தேவனை ஸ்தோத்தரிக்கிறீர்களோ நன்றி செலுத்துகிறீர்களோ அப்பொழுது தேவனுடைய கிருபை ரிலீஸ் ஆகும். தேவனுடைய கிருபை ரிலீஸ் ஆயிடுச்சு என்றால் இந்த மாம்ச பலவீனத்தை வெளியெடுத்து வந்துடலாம்.